துசலோ மதர்மன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மார்ச் மாதம் 24ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வணிக அறிக்கையாக தீவிர ஆய்வு முடிவுகளுக்கு பிறகு காலை 7 மணிக்கு இந்த அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த வருஷத்துடைய அமைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, மழை அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றி ஆய்வுகள் காலையில் நடந்த காரணத்தினால இன்றைக்கு அறிக்கை 7 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. நேற்றைய தினத்தில் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழையும், 38 இடங்களில் கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும், ஏறத்தாழ 90 இடங்களில் மழையும் பதிவாயிருக்கிறது தமிழகத்தில். இதில் நேற்றைய இடங்களில் பொறுத்தவரையில் 45% விழுக்காடலருக்கு தமிழகத்தில் மழை பதிவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட மழை பெய்த இடங்களின் கணக்கீட்டின் அடிப்படையில் கடந்த 13 நாட்களில் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 93% விழுக்காடு இடங்களுக்கு மழை என்பது பதிவாயிருக்கிறது. ஏனைய 8% இடங்களுக்கு இன்றளவில் சில இடங்களில் மீண்டும் பெய்த இடத்திலேயே மீண்டும் மழையும். இன்றைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கி 92% இருக்கக்கூடியது 94% கூட வாய்ப்பு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 6% கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடலோரத்திற்கு எட்டாது. இப்போதைக்கு கடலோரத்துக்கு எட்டினாலும் பெரிய அளவுக்கு மழையை கொடுக்குமா என்பது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். எப்படி இது கணக்கிடப்படுகிறதுனா, குறைந்தபட்சம் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகக்கூடிய இடங்களை அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்னைக்கான கணக்கீடின் அடிப்படையில் 93% இடங்களில் வந்திருக்கிறது, ஏற்கனவே மழைப்பொழிவுகள் வந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை என்னென்னா, மதிய நேரங்களில் தோட்டங்கள், வயல்வெளிகள், காடுகளில் நிற்பதை தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பணிகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து 11 மணிக்குள்ளே முடித்து கொள்ளுங்கள். அது 12 மணி குறைந்தபட்சம் 12:30 வரைக்கும் கூட பண்ணலாம், அல்லது 1 மணிக்கு வரைக்கும் கூட பண்ணுங்கள். 1 மணிக்கு மேலே பண்ணும்போது அந்த மேகக்கூட்டங்களாக இருக்கிறது மழை வரும்போல் தெரிந்தாலே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள், முடிந்த வரையில் வெளியே வர பாருங்கள். இன்றைய பொறுத்தவரையில் தென் மாவட்டத்தின் மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் தென் கடலோரப் பகுதிகளிலும் இன்றைக்கு இடியுடன் கூடிய மழையும், தமிழகத்தின் வட கடலோரம், வட உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் மத்திய உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவும் மாலை இரவு நேரங்கள் இருக்கும். பொதுவாக இந்த நிலையை பொறுத்தவரையில் தீவிரமாக இருக்குமா, தீவிரம் குறைந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவிரமாகத்தான் இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில். அதனால் நீங்கள் வந்து பல்வேறு செயலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, பல்வேறு அறிக்கைகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, வெப்பநிலை உயர்கிறது, காற்றின் தன்மை வந்து சீராக இருக்கிறது, காற்றினுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது என்றாலே உங்கள் பகுதிக்கு கண்டிப்பாக மழை வந்துவிடும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் உள் மாவட்டமாக இருந்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம். இதில் குறிப்பாக இன்றைக்கு தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் உறுதியாக மழையும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உறுதியான மழையும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், மற்றும் திருவண்ணாமலை, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை இருக்கிறது. அதேபோல் நாமக்கல் மற்றும் கரூர், தருமபுரி மற்றும் கர்நாடக இளையோர பகுதிகளான சேலம் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை இருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினத்தில் மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம், விட்டுவிட்டு மழைப்பொழிவுகள் காணப்படும். அதேபோல் அநேக இடங்களிலும் இன்றைக்கு பரவலாக அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது.